மதம் என்பது அவர்களின் மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கான ஒரு கருவியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் முடிவுகள் அதற்கு ஒரு அருமையான சான்று. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலே கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது. அது எப்படி நிகழ்கிறது? அது எப்படி நடந்திருக்க முடியும்? ஒன்று தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும், அல்லது மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் 70 விழுக்காட்டிற்கு மேலே வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலேயே ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். அதில் என்ன பெரிய வேடிக்கை என்றால், 403 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட ஒரு இஸ்லாமியரை கூட வேட்பாளராக நிறுத்த முடியாது என்பதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறது. ஒரே ஒரு இஸ்லாமியராக கூட வேட்பாளராக போடாத ஒரு கட்சி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுகிறது என்றால், அதற்கு அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம்தான் நுட்பமானது. இந்த தேசத்தில் அரசியல் உத்திகள் இரண்டே இரண்டு வகையாகத்தான் கையாளப்படுகின்றன. ஒன்று சிறுபான்மை இனத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல், வாக்கு வங்கியை அணிதிரட்டுவதற்கான ஒரு அரசியல் உத்தியாக இந்துத்துவ சக்திகளால், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியால் கையாளப்படுகிற உத்தி என்பது முஸ்லீம் வெறுப்பு அரசியல், அல்லது சிறுபான்மை இனத்திற்கு எதிரான, மத சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை உத்தியாக கையில் எடுக்கிறார்கள். இன்னும் நுட்பமாக கீழே போனால், சாதி அடிப்படையில் தலித் வெறுப்பு அரசியலையும் கையில் எடுக்கிறார்கள். ஆக வெறுப்பு அரசியல் என்பதுதான் இங்கே அடிப்படையான அரசியல் உத்தியாக இருக்கிறது. உலகம் முழுவதுமே நாம் வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது, வெறுப்பு அரசியல் மிக உயர்ந்த சிறந்த நுட்பமான ஒரு உத்தியாக கையாளப்பட்டிருக்கிறது. ஹிட்லரின் வெற்றியே அப்படித்தான். அவனும் ஒரு இன வெறுப்பை உத்தியாக கையாண்டான். ஆக வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய பாசிட்டிவான விஷயங்களை, நேர்மறையான செய்திகளை, நல்ல கருத்து, நல்ல கோட்பாடு, உயர்ந்த தத்துவம், உயர்ந்த பணி, உங்களுக்காக எங்களை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம், எங்கள் உழைப்பை பாருங்கள், எங்கள் தியாகத்தை பாருங்கள் என்று சொல்லி மக்களின் வாக்குகளை வாங்க முடியாது, திரட்ட முடியவில்லை. ஆனால் வெறுப்பை விதைத்து உனக்கு எதிரானவன் இவன், உனக்கு எதிரானவன் இவன் என்று மக்களிடையே இழையோடி கிடக்கிற இயல்பான அந்த உணர்ச்சிகளை ஆயுதங்களாக பயன்படுத்தி, இன உணர்ச்சி என்பதும், மத உணர்ச்சி என்பதும், மொழி உணர்ச்சி என்பதும், நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் ஏதோ ஒரு வகையில், அல்லது குடும்பம் என்கிற அமைப்பின் மூலமாக அது போதிக்கப்பெற்று கட்டி காப்பாற்றப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த உணர்ச்சியை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு வெறுப்பு அரசியலை உத்தியாக கையாளுகிறார்கள். அந்த வெறுப்பு அரசியல் இன்றைக்கு ஒரு உத்தியாக மட்டுமில்லாமல் ஒரு கோட்பாடாக மாறியிருக்கிறது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு அடிப்படை. கோட்பாடு என்பது வேறு, உத்தி என்பது வேறு. உத்தி என்பது அவ்வப்போது கையாளுகிற தந்திரங்கள், களத்திற்கு ஏற்ப கையாளுகிற நடைமுறை தந்திரங்கள். இது கோட்பாடு என்பது அதை ஒரு கருத்தியலாக மக்களிடத்திலே தொடர் பிரச்சாரம் செய்வது. உத்தி என்பது கையாளுகிறவர்களின் சிந்தனை போக்கிலே உருவாவது. ஒவ்வொரு களத்திற்கும் அது மாறுபடும். கோட்பாடு என்பது ஒவ்வொரு களத்திற்கும் மாறுபடாது. அது அடிப்படையானது. அது தொடர்ந்து மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஒன்று. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெறுப்பு அரசியலையே ஒரு கோட்பாடாக மாற்றியிருக்கிறது. அதனால் ஒரு முஸ்லீமை கூட வேட்பாளராக நிறுத்த மாட்டோம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக முடிவெடுத்து, முஸ்லீம்களுக்கு எதிராக இந்து வாக்குகளை அணிதிரட்டியிருக்கிறார்கள். இயல்பாக அது அணிதிரழுகிறது, இந்துக்களின் வாக்குகள். ஆக இந்துக்களின் வாக்குகளை அணிதிரட்டுவதற்காக முஸ்லீம் வெறுப்பை அவர்கள் விதைத்ததன் விளைவாக மோடி மீதான விமர்சனங்கள் அனைத்தும் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. டிமானிட்டைசேஷன் என்கிற ஒரு நடவடிக்கை மக்கள் மத்தியிலே கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. நடுத்தர வர்க்கத்தை கடுமையாக அது பாதிக்க செய்திருக்கிறது. வணிக வர்க்கத்தை மிகப்பெரிய அளவிலே
அது சிதைக்க வைத்திருக்கிறது. பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலே பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. ஆனாலும் மோடி வெற்றி பெறுகிறார். என்ன விமர்சிக்கிறார்கள் என்றால், மோடியின் வெற்றி எதை உறுதிப்படுத்துகிறது என்றால், டிமானிட்டைசேஷன் என்கிற பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு வரவேற்று வாக்களித்திருக்கிறார்கள் என்று ஒரு நியூ இன்டர்பிரேஷன், ஒரு புதிய வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். உண்மை அது அல்ல. அங்கே விதைக்கப்பட்ட உணர்ச்சி என்பது இந்துக்களா இந்துக்கள் அல்லாதவர்களா என்பதுதான்.